வணக்கம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த லாஸ்ட்டு பௌர்ணமி அன்னைக்கு நான் பண்ண லக்ஷ்மி குபேர பூஜையை தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு என்னுடைய லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்து வந்த பௌர்ணமியில் நான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூஜையை வந்து லக்ஷ்மி பூஜையும் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட் ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 6:00 அந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே வந்து குபேரனாகட்டும் லக்ஷ்மி குபேரனாகட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறதுனால, நான் வந்து கிச்சனோடைய என்னுடைய ஷெல்ஃபுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பூஜையோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, நான் வந்து பின்னாடி ஃபுல்லாக பாத்திரமாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை மறைக்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரீன் போட்டுட்டு, நம்ம குபேரர் வந்து படம் வந்து தீபாவளி டைமில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ தீபாவளி அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நான் அன்றைக்கி தான் வந்து பிரதட்சணை பண்ணி நான் வந்து அன்றைக்கி லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணேன். அன்றைக்கி நான் வந்து பண்ணும் போது நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அன்றைக்கி வந்து கவர் பண்ணலை. இந்த குபேரர் பூஜை வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணதுனால அந்த தீபாவளி எப்போ பண்ணும்பொழுது கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்துச்சு. ஸோ படப்படப்பாக அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாகவும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா தீபாவளி டைம் நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி பிஸியாக இருப்போம், நைட்டில் வர பசங்க பட்டாசு வெடிக்கணும் அதெல்லாம் இருந்ததுனால நான் அந்த வீடியோ வந்து அந்த டைமில் வந்து கவர் பண்ணல. அதுக்கு அடுத்ததான் நான் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணியிருந்தேன், அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணல. ஸோ இந்த வாட்டி எனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது, ஃப்ரீயாகவும் இருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் நம்ம செஞ்சாலும் நின்று நிதானமாக பீஸ்ஃபுல்லாக செஞ்சால் தான் அந்த வேலை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி நான் வீடியோ எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயன்மெண்ட்டாக இருந்தது, அதனால தான் நான் வீடியோ எடுக்கேன். வழக்கம் போல் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ளோரிங்கெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு சின்ன மாக்கோலம் போட்டுட்டு ஒரு பீடத்தை வச்சுட்டு அந்த பீடத்துக்கு மேலே ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு நம்ம லக்ஷ்மி குபேரரோட ஃபோட்டோவை நான் பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மாதாவுடைய சிலையும் இருந்ததுனால அந்த அங்கே பக்கத்துலேயே ஒரு பிளேட் வச்சு அந்த பிளேட்லேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய சிலையுமே நான் பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டேன். ரெண்டு பேருக்கும் பூ போட்டுட்டு அண்ட் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ கொட்டை வச்சு அந்த இது வச்சுருக்கிற சீட்ஸ் வச்சுருக்கிற மாலை இருந்தது. ஸோ அந்த மாலையை நான் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து போட்டிருந்தேன். அது 108 மாலை இருந்திருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த குபேர பூஜைக்காக நான் வாங்கின அந்த சுழிங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம், குட்டி கோமதி சக்கரம், நம்மளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ கோமதி சக்கரம், இவங்க எல்லாத்தையுமே நான் பிரதட்சணை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கிட்டே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குஞ்சம் நம்ம எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி லக்ஷ்மி குஞ்சத்தையும் நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம். இதில் நான் வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நான் வந்து குலதெய்வத்துக்காக நான் வந்து சொம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ போட்டு அதில் வந்து பச்சைக்கருப்பூரும் இலக்காய் போட்டு தனியாக அது குலதெய்வத்துக்கான விஷயம் இதுவும் நான் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வாட்டி நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு வைக்கிறேன். நம்ம குலதெய்வத்தையும் நம்ம வந்து கும்பிடணும் அப்படின்றதுக்காக எப்பவுமே நம்ம வந்து வாசப்படிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். குலதெய்வத்துக்கு வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணும் போது ஒரு இம்பார்ட்டன்ஸாக இதை வந்து நான் வச்சுருந்தேன். எல்லாத்துக்கும் முன்னாடி நான் எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் பிள்ளையாருக்கு தான். ஸோ மஞ்சள் பிள்ளையாரையும் நான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து குபேரர் பூஜை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா குபேரர் கோலமும் குபேரர் எந்திரமும் தான் இம்பார்ட்டன்ஸ். குபேரர் கோலமும் சரி குபேரர் எந்திரமும் சரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே தரையில் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு ஏதாச்சும் ஒரு மணக்கட்டை மாதிரி ஒன்று வாங்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் குபேரர் கோலமும் குபேரர் மந்திரமும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். சாரி, குபேரர் கோலமும் குபேரர் எந்திரத்தையும் நான் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பூஜை பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் குலதெய்வ பூஜை பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா 108 அம்மன் போற்றியர்களை வந்து பார்த்திங்கன்னா ஐ மீன் குபேரர் போற்றியை வந்து பார்த்திங்கன்னா 108 காயின்ஸ் வச்சு சாமிக்கு வந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி போட்டு அந்த குபேரர் இது இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த குபேரர் இது பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டு நான் வந்து வழிபாடு பண்ணேன். அடுத்ததான் அம்மனுக்கு நேரம் நான் வந்து பார்த்திங்கன்னா குங்கும அர்ச்சனை பண்ணேன். குங்கும அர்ச்சனை எவ்ரி ஃப்ரைடே நம்ம பண்ணுறது தான், அதை நான் கொஞ்சமாக பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த வீக் ஃபுல்லாக நான் வச்சுக்கிற குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்குமமாக தான் இருக்கும், அதிகமான குங்குமமும் நான் எடுத்து இது பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் பண்ண பூஜையில் இது வந்து ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. எல்லா பூஜையுமே ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அன்றைக்கி நான் வந்து காயின்ஸ் வச்சு பூஜை பண்ணியிருந்தேன், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணியிருந்தேன், அடுத்ததாக பூவை வச்சு அர்ச்சனை. ஸோ ஒரு 5 விதமான அர்ச்சனைன்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன்.
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரிசி வச்சு அர்ச்சனை பண்ணியிருந்தேன். அடுத்ததாக செவப்பு அரிசி வச்சும் நான் வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக என்னோடய பூஜை ஃபுல்லாகவே முடிக்கிறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours மேலேயே ஆயிடுச்சு. சாமிக்கு பிரசாதமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் அவலும் பாயாசமும் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸுமே சாமிக்காக நான் வந்து படையலாக வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இதெல்லாம் சிம்பிளான ஒரு ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு தான் எனக்குமே தெரியும். ஸோ இப்போ நம்ம சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா தீப தூப ஆராதனையை காமிச்சிடலாம். ஸோ இந்த பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி பண்ணதில் ரொம்ப மனநிறைவாக ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி லக்ஷ்மி குபேரர் பூஜையை வந்து பண்ணியிருக்கிறீங்களா? ஸோ நான் பண்ணுற இந்த முறை வந்து கரெக்டாக இருக்கா? உங்களுக்கு யாருக்காச்சும் இதை பற்றி தெரியும்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் இப்போ தான் இதை பற்றி பழகிட்டு வரேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த வாழை மரமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழை கன்றுமே வந்து எதேச்சியாக கிடச்சிது. அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் லாஸ்ட் 2 times வந்து நான் பூஜை பண்ணும்போது எனக்கு அது கிடைக்கவே இல்லை. நான் ட்ரை பண்ணேன், ஃபஸ்ட்டு பூஜை பண்ணும்போது, தீபாவளி அன்றைக்கி பூஜை பண்ணும்போது நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் நான் வந்து எனக்கு அந்த டைம் வந்து ரொம்ப பிஸியாக அந்த இது கடைங்கெல்லாம் ரொம்ப கடத்தெருவெலாம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அந்த இது கிடைக்கல. 2nd time பூஜை பண்ணும்போதும் நான் வந்து அந்த வாழைக்கண்ணுக்காக ட்ரை பண்ண கிடைக்கல. இந்த வாட்டி வந்து எனக்கு அந்த வாழைக்கண்ணும் கிடைச்சிருந்தது. ஸோ சாமிக்கிட்ட வந்து அதை வச்சு நான் சாமி கும்பிடும் போது ரொம்பவே அஷ்டலக்ஷ்மியுமே எனக்கு வந்த மாதிரியான ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு இந்த பூஜை நம்ம வாங்கின எல்லாத்தையுமே வந்து பூஜைக்கிட்டு வச்சு பூஜை பண்ணதுலேயுமே எனக்கு வந்து ரொம்ப 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 மன நிறைவாக மன திருப்தியாக இருந்தது. நான் இந்த இடத்துல இன்னொரு பதிவையும் பதிவிட விரும்புகிறேன். சில பேர் என்னை பார்த்து கேட்குறீங்க, எப்போ பாரு பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, இந்த பூஜை பண்ணுறது தான் உங்கள் வேலையா, இல்லை இந்த பூஜை வந்து வீடியோக்காக பண்ணுறீங்களா, இல்லை ரியலாகவே நீங்கள் இப்படி தானா, இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது, நீங்கள் என்ன பெரிய இதுவாகிட்டீங்க இது பண்ணுறதுனால அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த பூஜை பண்ணுறதுனால நான் பணக்காரனாகறனோ, இல்லை எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷங்கள் வீட தேடி வருதோ, இல்லை லக்ஸரி ஐட்டம்ஸ் என்கிட்ட இருக்கோ, என்னோடய கடன் அடையுதோ இல்லையோ, இதெல்லாமே செகண்டரி. ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்குது. ஒரு நாள் நான் என் வீட்டில் விளக்கு ஏற்றலைனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப மனக்குறைவாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றதுல நான் ரொம்ப பாசிட்டிவிட்டியை உணர்றேன். இந்த பாசிட்டிவிட்டியை தவிர்த்துட்டு வேறு என்னங்க வேணும் நமக்கு? வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தாலே எல்லாமே ஜெயிச்ச மாதிரிங்க. ஏன்னா பணம், பொருள், தேவை இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமானது கிடையாது. மன நிம்மதி மட்டும்தான் நிரந்தரமானது. அது இருந்தாலே எனக்கு போதுமானது. அது எனக்கு கடவுள் புண்ணியத்தில் கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக பூஜை பண்ணி முடிச்சுட்டு இது வந்து ஒரு 10 o'clock போல் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னுடைய படத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் இருந்த இடத்துலையும் நான் திரும்பியும் வச்சுட்டேன். ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி.